திருவிக்காவின் பணிமொழி. பேச்சு என்பது வெற்று ஆவி அன்று, வெறும் கூக்குரல் அன்று, அக்தொரு கலை. பேச்சை கலையாக்குவது அறிவுடைமை, அதனை வெறுமையாக்குவது அறிவுடைமை ஆகாது. மெல்லினம் தமிழ் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 17 தமிழ் பெரியார் திருவிக்காவோட நினைவு நாள். அதாவது 1953 செப்டம்பர் 17 வந்து நம்ம விட்டு பிரிஞ்சார் அப்படின்னு சொல்லலாம். இவரை வந்து தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இலக்கியத்திலே முதல் முறையாக வடமொழி சொற்களை நீக்கி நல்ல தமிழ்ல கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இதழியல் இயக்கமாகவே நடத்தினார்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த மொழி நடையை உருவாக்கியவர் வந்து பாத்தீங்கன்னா திருவிக்கா தான். இவருடைய பேச்சு எப்படி இருக்குன்னு கேட்டா கேள்விக்குறியாவே இருக்கும். எங்கே போச்சு உங்களுடைய அன்பு, வீர தாய்மார்களே உங்களுடைய வீரம் எங்கே இப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எங்கே எங்கே அப்படிம்பாரு, அல்லது அடுக்கு தொடர்ல பேசுவார். இந்த பேச்சு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மக்களை வந்து ஈர்க்கும். அதனாலதான் அன்னைக்கு வந்து திருவிக்கா மேடை பேச்சோட ஒரு பிதா மகன் அப்படின்னு சொல்லலாம். திரைப்படத்துல கூட வந்து ஒரு MGR படத்துல வந்து மேடையில் முழங்கு திருவிக்காவை போல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து மேடை பேச்சுக்கு ஒரு வித்தகர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம திருவிக்கா தான். இவருக்கு எதுக்கு திருவிக்கா அப்படின்னு வந்துச்சுன்னா, இவரோட மூதாதையர்கள்னு சொல்லக்கூடிய, அதாவது அப்பா அம்மாவுக்கான பாட்டி அந்த மாதிரி சொல்லக்கூடியவங்க திருவாரூர்ல வாழ்ந்தாங்க. இவங்க அப்பா பேர் வந்து விருத்தாச்சலம். அதனால திருவாரூர் விருத்தாச்சல கல்யாண சுந்தரம் அப்படிங்கறத தான் அவரு திருவிக்கா அப்படின்னு சொன்னார். இவர் பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள துள்ளம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் பிறந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 10ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம திருவல்லிக்கேணியில உள்ள ஒரு ஸ்கூல்ல, வெஸ்லி ஸ்கூல்ல தான் என்ன செஞ்சாரு அவர் வந்து படிச்சாரு. அப்படி 10ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு முடக்குவாதம்னு சொல்லி ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் அவரால் படிக்க முடியல. படிக்க முடியாத சூழலில் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கதிர்வேல் பிள்ளை, அடுத்து பார்த்து தண்டபாணி முதலியார் இப்படின்னு நிறைய பேர்கிட்ட வந்து இலக்கியம் சார்ந்தாத கம்பராமாயணம், சைவத்தமிழ் இப்படின்னு ஏகப்பட்ட இலக்கியம் சார்ந்த படிப்போடு அவங்கள்ட்ட நேரடியாகவே அவர் கற்றுக்கொண்டார். இது மட்டும் இல்லை, ஆங்கிலத்திட்ட வந்து நீதிபதி சதாசிவம் முதலியார்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அவர் ஆங்கிலம் கற்றுக்கிட்டார். அதனால வந்து இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷேக்ஸ்பியர், செல்லி இப்படிங்கிற நிறைய கவிதைகள், அந்த மாதிரி ஆங்கில இலக்கியமும் இவருக்கு தெரியும். எதுக்காக இந்த ஆங்கில இலக்கியம் தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகாத்மா காந்தி தமிழ்நாட்டுக்கு வரும்போது சுதந்திரத்தை பத்தியாக பேச்சு வரும்போது அவர் மேடை பேச்சியை மொழி பெயர்த்தவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருவிக்கா தான். இந்த திருவிக்காவுக்கும் காந்திக்கும் அவ்வளவு பெரிய ஒரு ஒற்றுமை உண்டு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவர் 50க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியிருக்காரு. அது அனைத்து நூல்கள்லையும் பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா அவர் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார். அதனாலதான் இவளுடைய பெண்ணின் பெருமை அப்படிங்கிற நூல் வந்து இலக்கிய உலகிலும் சரி, நம்ம அரசியல் உலகிலும் சரி, சமூக சார்ந்தும் சரி, பெருமையாகவும் பெரிய அளவிலும் பேசப்பட்டுச்சு. அதே நேரத்தில் இவர் வந்து முதன்மையா கொடுக்கறது பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார். அது எடுத்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம், சகோதர சகோதரிகளே அப்படின்னு தான் நம்ம பேச்சை தொடங்குவோம் இல்லையா. ஆனா இவர் வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா சகோதரிகளே, சகோதரர்களே, தாய்மார்களே, அன்பர்களே அப்படிதான் பேசுவார். அதாவது முதன்மை வந்து ஒரு பெண்ணுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அவர் வந்து தெளிவா இருப்பாரு அப்படிங்கிறது தான் நம்ம திருவிக்காவோட ஒரு விஷயம். அடுத்து வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து ஆங்கிலம், தமிழ், சமஸ்கிருதம் எல்லா மொழியும் கத்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் இல்லையா. அப்படி அவர் வேலையா தேர்ந்தெடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பென்சர்ல வந்து ஒரு தொழிலாளியா தான் அவர் சேர்றாரு. அந்த ஸ்பென்சர்ல தொழிலாளியா சேர்ந்துட்டு இருக்கும்போது அப்ப சுதந்திர போராட்டம் வந்து ஒரு உச்சகட்டத்துக்கு நெருங்குதுன்னு சொல்லலாம். 1918 அந்த நேரத்துல நம்ம பின்னி தொழிலாளர்களுக்காக ஒரு சங்கத்தை வந்து உருவாக்குறாரு. ஸ்பென்சர்ல இருந்து வெளியே வர்றதுங்க சாதாரண விஷயம். அன்னைக்கு ஸ்பென்சர் வந்து பெரிய சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துல இருந்து அவர் என்ன செய்யறாரு, வெளியில போயிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் 1000 விளக்கு ஸ்கூல்ல தான் வந்து தமிழாசிரியரா வந்து பணியாற்றுறார். முதல்ல வந்து இந்தியாவிலேயே, அதுவும் தமிழ்நாட்டில் தொழிலாளருக்காக ஒரு சங்கம் உருவாக்கினார்னா அது தெரிவிக்காதான். தொழிலாளருக்கு மட்டும் கிடையாதுங்க, போலீஸுக்காக ஒரு சங்கம் உருவாக்கினார். ஆனால் வெவ்வேறு வகையான தொழிலாளருக்கு சங்கம் உருவாக்கினார்னா அது தெரிவிக்காதான். அவருடைய புகழ் வந்து எவ்வளோ நாளும் எப்போனாலும் நம்ம வந்து மணிக்கணக்காக பேசக்கூடிய அளவுக்கு தான் அவர் வாழ்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் உண்மை. அவருக்கு வந்து கமலாம்பாள் அப்படிங்கிறவங்க வந்து திருமணம் பண்ணி வச்சாங்க. அப்போ கமலாம்பாவை திருமணம் வைக்கும்போது ஒரு முறை வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து என்னை வந்து கடற்கரைக்கு கூட்டிகிட்டு போங்க, இல்லைன்னா எனக்கு தமிழ் கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே இவர் சொல்கிறாரு, ஏமா பெண்கள்னாலே ஒன்று என்ன செய்வாங்க, பட்டுப்புடவை கேட்பாங்க இல்லை நகைகள் கேட்பாங்க, நீ என்னமோ புதுசாக கேட்குற அப்படின்னா. இருந்தாலும்
தன்னோட பெண்மைக்கு மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கடற்கரையை கூட்டி போய் அவங்கள வந்து பாட வச்சு கேட்டு ரசிச்சாரு அப்படிங்கறதெல்லாம் ஒரு வரலாற்று செய்தி. இன்னைக்கு எத்தனை பேர் வந்து தன்னோட மனைவியோட ஆசையை நிறைவேற்றுறவங்க இல்ல அவங்களுக்கு என்ன விதமா பிடிச்சிருக்கு அப்படின்லாம் யாருக்குமே என்ன செய்யாது தெரியாது அல்லது அதை பெரிய அளவுல காட்டிக்க மாட்டாங்க. அன்னைக்கு திருவிக்கா வந்து அந்த இதை செஞ்சார். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா திருவிக்காவோட மனைவி வந்து ரெண்டு குழந்தைகள் பெற்றாங்க. பெற்று கொஞ்ச நாள்லயே வந்து மூணு பேருமே இறந்து போயிட்டாங்க. அதாவது மனைவியும் இறந்துட்டாங்க ரெண்டு குழந்தைகளும் இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ள இறந்துட்டாங்க. அப்படிங்கும் போது இரண்டாம் தாரம் மறுமணம் செய்ய வைக்க வந்து எல்லாருமே முயற்சி பண்ணாங்க. திருவிக்கா சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டா, நான் தனியாலாம் வாழல தமிழோடு வாழ்றேன் அதனால எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு தமிழ் பற்ற கொண்டவர்னா அது திருவிக்கா அப்படின்னு தான் சொல்லணும். திருவிக்காவை பார்த்து நிறைய பேர் தமிழை கற்றுக்கிட்டாங்க. அதுல அறிஞர் அண்ணாவை சொல்லலாம், மு வரதராசனார சொல்லலாம், இப்படி நிறைய பேரை சொல்லலாம். பூ வரதராசன் கூட தன்னோட நூல்ல ஒரு இடத்துல எழுதியிருக்கிறாரு, திருவிக்காவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு வரையில அவருக்கு நாவல் பழம் கொடுத்துருக்காரு. நாவல் பழத்தை வந்து அவர் சாப்பிட்டுட்டு அதை வந்து துப்பிட்டு போயிட்டாரு. ஆனா மு வரதராசன் என்ன பண்ணா, இது வந்து திருவிக்கா துப்பிய அந்த நாவல் கொட்டை அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பதியம் போட்டு அது நாவல் மரமாவே வளர்த்தார். அந்த அளவுக்கு திருவிக்காவோட பேச்சு செயல் நடவடிக்கை எல்லாமே தமிழ் சார்ந்து இருந்ததுனால எல்லாருக்குமே திருவிக்காவை வந்து பிடிக்கும். அவரோட நினைவு நாளில் இன்னைக்கு இதே மெல்லிடம் தமிழில் அவரை பற்றி ஒரு சிறிய அளவில் இந்த செய்தியை சொல்றதுல வந்து நம்ம மெல்லிடம் தமிழ் பெருமை கொள்கிறது. அவரை நினைவை போற்றுவோம். நன்றி.